நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு அதிரடியான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் வந்துட்டு நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறும் வகையில் நவம்பர் மாதத்தின் முதல் 3 நாட்கள் இரவு 7 மணி வரைக்கும் ரேஷன் கடைகளை திறக்கிறதுக்கு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய நவம்பர் 1, 2, 3 ஆகிய 3 தேதிகள்லையும் ரேஷன் கடைகள் காலை 8 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நவம்பர் மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கல் முன்னதாகவே முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்க மக்களை அலைக்கழித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பனை வெல்லம் விற்கப்படும் திட்டம் இன்று முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. சுத்தமான பனை வெல்லம் நாளை முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பனை வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தர ஒன்றாக இருக்குது. அண்ட் அதில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இனிமே ரேஷன் கடைகளில் பனை வெல்லம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் 100 கிராம், 250 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ போன்ற வகையில் பனை வெல்லம் விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை வரக்கூடிய காரணத்தினால கைத்தறி ஆடைகளை ஊக்குவிக்கும் வகையில் தீபாவளிக்கு தமிழ் தறி பட்டு புடவையையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ இது வந்து பண்டிகை காலமாக இருக்கிற காரணத்தினால தீபாவளிக்கு முன்னதாகவே இதை வந்து விரைந்து அறிவிக்கணும் அப்படின்றதே அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு நவம்பர் 1, 2, 3 ஆகிய 3 நாட்களில் ரேஷன் அந்த கடைகளுடைய டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. காலை 7 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரேஷன் கடைகளில் பனை வெள்ளமும் விற்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் ஊக்கத்தொகை திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.